ஆறாம் வகுப்பு தமிழ் மூன்றாம் பருவம் கவிதை நீங்கள் நல்லவர் புவியரசு ஒரு தமிழ் கவிஞர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதுல பிறந்தவங்க உடுமலைப்பேட்டைக்கு அருகில் உள்ள நாயக்கன் புதுங்கிற கிராமத்துல சுப்பையான்பருக்கு மகனா பிறந்தவங்க இவருடைய இயற்பெயர் வந்து எஸ் ஜெகநாதன் ஜெகநாதன் வார்த்தை வந்து ஒரு சமஸ்கிருத வார்த்தைங்கனால அந்த தமிழாக்கம் புவியரசுங்கிறது அதனால புவியரசுன்னு சொல்லி தமிழாக்கம் மாற்றிக்கிட்டாங்க புவியரசவர்கள் வந்து ஷேக்ஸ்பியர் கலில் கிப்ரான் உமர் ஹையாம் ஓஷோ ரவீந்திரநாத் தாகூர் ஆகியோருடைய படைப்புகள்லாம் என்னன்னு சொன்னா தமிழில் மொழிபெயர்த்திருக்காங்க அப்படி கலில் கிப்ரான் லெபாங்கிறவருங்க லெபனான் நாட்டை சேர்ந்தவங்க அவர் ஒரு கவிஞர் புதினா ஆசிரியர் கற்றை ஆசிரியர் ஓவியருங்க பன்முக ஆற்றல் பெற்றவங்க கலில் கிப்ரான் எழுதிய அந்த நூலை தான் தமிழ்ல மொழிபெயர்த்திருக்காங்க அந்த மொழிபெயர்த்து தான் தீர்க்க தரிசினிங்கிற நூலில் இடம்பெற்றிருக்கு அந்த இதுல உள்ளது தான் நம்மளுக்கு என்ன செஞ்சுருக்காங்க பாடத்துல கொடுத்துருக்காங்க ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டுல புவியரசர் அவர்கள் எழுதிய கையொப்பங்கிற கவிதைக்காக சாகித்ய அகாதமி பரிசு பெற்றவங்க நீங்கள் நல்லவர் அயல்நாட்டு கவிஞர் ஒருவருடைய சிந்தனையை தான் நம்ம இப்ப பார்க்க போறோம் கலில் கிப்ரான் அவர்களுடைய சிந்தனை வாழ்க்கை திரும்பி செல்லாது நேற்றுடன் ஒத்து போகாது உண்மையான தத்துவமான வரிகள் என்னன்னு சொன்னா இப்ப நம்ம பார்த்த உடனே சொல்லுவோம் நீங்க ரொம்ப நல்லவங்க அப்படின்னு சொன்ன உடனே நம்மளுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும் நம்மள ரொம்ப நல்லவங்கன்னு சொல்றாங்களே அப்படின்னு சொல்லிட்டு தலைப்புலயே அருமையா கொடுத்துருக்காங்க என்னன்னு சொன்னா நீங்கள் நல்லவருங்க தலைப்பின் கீழே அப்போ நம்ம நல்லவரா இருக்கணும் அப்படின்னு சொன்னோன்னா எப்படி இருக்கணுங்கிறதையும் அருமையா சொல்லியிருக்காங்க நம்ம வாழ்க்கையானது என்ன செய்ய அது பின்னாடி திரும்பி நேத்து போல இன்னைக்கு இருக்காது இன்னைக்கு போல நாளைக்கு இருக்காது அப்போ பின் திரும்பி அது செல்லாது நேற்றுடன் ஒத்தும் போகாது கொடுப்பவரின் பரிசுடன் அவருக்கு சமமாக எழுங்கள் கொடுப்பவர் யாரு நமக்கு ஒவ்வொரு நாள் புதிய நாளை தந்தவர் கடவுள் அப்போ நம்ம படைச்ச கடவுள் தந்த அந்த நாளுக்கான பரிசோடு நம்ம என்ன செய்யணும் அவர் எந்த நோக்கத்துக்காக நம்மள அந்த பூமியில படைச்சாரோ அதை எதிர்பார்த்து அதை செயல்படுத்தக்கூடியவங்களா நம்ம என்ன சின்னமா எந்திரிச்சு நிக்கணும் சிறகுகளின் மீது எழுவது போல சிறகானது என்ன செய்யும் காற்று அடிக்கும் போது அது மேல என்னச்சையும் அப்படி அழகா அது தன்னால உயர்ந்து எழ ஆரம்பிச்சிடும் அது போல நம்ம படைச்ச கடவுளானவர் நமக்கு தந்த பரிச பாத்துட்டு நாம என்ன செய்யணுமா சிறகு போல எழுந்து செயல்படணும் உழைக்கும் போது நீங்கள் புல்லாங்குழலாகி விடுகிறீர்கள் உழைக்கும் போது நம்ம வாழ்க்கையில நம்மளுடைய புதிய கடவுள் தந்த நாளை குறிச்சு நம்ம நன்றி சொல்றது மட்டும் இல்லாம நாம அதை ஒழுங்கான முறையில பயன்படுத்துறது உழைக்கும் போது புல்லாங்குழல் புல்லாங்குழல் சாதாரணமா இதுல இருந்து ஒரு மரக்கட்டையில இருந்து உருவானதுதான் ஒரு மரம் மூங்கில் குச்சி எடுத்து அந்த க கட்டையை வந்து துளையிட்டு அதுல வந்து வேலைப்பாடு செய்யறோம் துளையிட்டு எல்லாம் சரிவர செயல்படுத்தும் போது அது எல்லாருக்கும் இனிமையான இசையாக ஒரு நம்மளுக்கு ஒரு புத்துணர்ச்சி அளிக்க கூடியதா காணப்படுது அப்ப உழைக்கும் புல்லாங்குழல் போல நம்ம வாழ்க்கையானது மாறும் அதன் இதையும் காலத்தின் கிசுகிசுப்பை ஒரு இசையாக மாற்றி விடும் நம்மளுடைய வாழ்க்கையில இருக்கிற எல்லாவற்றையுமே மாற்றி அது நமக்கு இன்பத்தை கொடுக்கக்கூடிய இசையா மாற்றிவிடும் உங்களுக்குள் இருக்கும் நன்மை பற்றி தான் நான் பேச முடியும் தீமையை பற்றி அல்ல ரொம்ப முக்கியமா என்னன்னா நன்மை நம்ம பிறர் செய்த நன்மையை மட்டுமே நம்ம சொல்லும் போது அவங்களுக்குள்ள என்ன செய்யும் இன்னும் ஒரு புத்துணர்ச்சியும் வேகமும் வந்து செயல்படுத்துறத ரெட்டிப்பா செயல்படுத்துவாங்க அப்போ கலில்கி அவர்கள் அருமையா சொல்லிருக்காங்க தீமை பத்தி நான் பேசல நன்மை பற்றி மட்டும்தான் நான் என்ன செய்யும் பேச முடியும் உங்கள் சுயத்துடன் நீங்கள் ஒருமைப்பாடு கொண்டிருக்கும் போது நீங்கள் நல்லவர் நம்ம நமக்குன்னு எது சரின்படுதோ அதை நம்ம செயல்படுத்தும் போதுதான் நம்ம என்ன செய்ய முடியும் நல்லவங்களா செயல்பட முடியும் அடுத்தவங்களுக்காக அவன் என்ன நினைப்பான் என் கூட இருக்கிறவங்களுக்காண்டி நான் இப்படி செஞ்சேன் அப்படி நாம நமக்கா பிறருக்காக நம்ம நினைச்ச கூடாது நம்மளுடைய சுயத்துக்கு நம்ம மனசாட்சிக்கு எது சரின்னு சொல்றதோ அததான் முழுமையான முறையில நம்ம செயல்படுத்தணும் அப்படி செயல்படும் போதுதான் நம்ம நல்லவங்களா இருக்க முடியும் என்னை போல் இரு பழுத்து என்னை போல் இருன்னு சொல்லி எது சொல்றதுன்னு பாருங்க பழுத்து உண் உள்ளீடுகளை எல்லாம் முழுசாய் கொடு என்று பழம் வேற பார்த்து நிச்சயமாக சொல்லாது நல்லா கவனிச்சுக்கோங்க பழம் ஒரு மரத்தை எடுத்துக்கிட்டோம்னு சொன்னா அந்த செடி பழம் பழுத்து அப்படின்னு சொன்னேன்னா நான் தான் ப பழ நான் பழுப்பதுக்கு நீதான் காரணமா இருந்த அதனால இந்த வேற வந்து வேற பார்த்து என்ன செய்யாது பேசாது நீ எனக்கு எனக்கு தேவையானதெல்லாம் கொடு அப்படின்னு சொல்லி கேட்காது அதான் பழுத்து உன் உள்ளீடுகளை எல்லாம் முழுசாய் கொடு என்று நம்ம உழைச்சது மூலமா கிடைச்சது எல்லாத்தையும் பார்த்து நம்ம நம்மள வேறுங்கிறது யாரும் இல்லைன்னா கடவுள் கடவுள் வந்து நம்மகிட்ட கேட்கறது கிடையாது அதான் பழம் வேரை பார்த்து நிச்சயமாக சொல்லாது கொடுப்பது பழத்தின் இயல்பு பெறுவது வேரின் இயல்பு என்னன்னு சொன்னா நாம வேறு போல இருக்கோம் பழமானது கடவுள் ஆனவ நம்மளுக்கு கொடுத்து கொண்டே இருக்காங்க உங்கள் பேச்சின் போது நீங்கள் விழிப்புணர்ச்சியிடன்னு இருப்பது நல்லது பைபிள்ல ஒரு அருமையான வார்த்தை உண்டு உங்களுடைய வார்த்தைகள் ஒவ்வொன்றும் ஆம் என்றால் ஆம் இல்லை என்றால் இல்லை என்று இருக்கிறதுக்கு அதுக்கு மிஞ்சி இதெல்லாம் தீயம் இருந்தே வருகிறது அப்படின்னு சொல்லிட்டு அப்போ நம்ம சரியான முறையில பேசணும் அப்படின்னு சொன்னா யாருக்கிட்டே நாம் நினைச்ச மாட்டோம் சிக்கிக்கொள்ளவும் மாட்டோம் தேவையற்றதை பேசவும் மாட்டோம் அதான் உங்கள் பேச்சின் போது நீங்கள் விழிப்புணர்ச்சியுடன் இருப்பது நல்லது உறுதியாக கால் பதித்து உங்கள் குறிக்கோளை நோக்கி நடக்கையில் நீங்கள் நல்லவர் என்ன ஒரு குறிக்கோள் குறிக்கோள் இல்லாம நம்ம எங்கேயும் போறது கிடையாது ஒரு இடத்துக்கு போனாலும் வீட்டை விட்டு கிளம்பும் போது நாங்க போறேன் அப்படின்னு தான் நம்ம வெளியில கிளம்புறோம் அப்போ எந்த ஒரு குறிக்கோளை வச்சிருக்கோமோ அந்த குறிக்கோளை நோக்கி நம்ம நடந்தோம் அப்படின்னு சொன்னோம்னா உண்மையிலே நாம நம்ம மனசாட்சிக்கு கேட்ப நல்லவங்களா நடந்தோம்னா நம்ம நல்லவங்கதான் அப்படின்னு சொல்லிட்டு கலில் கிப்ரான் அவர்கள் அருமையான முறையில எடுத்து எழுதியிருக்காங்க அதை புவியரசு அவர்கள் நம்மளுக்கு மொழி பெற்றி தந்திருக்காங்க இதை கூட கொஞ்சம் ஞாபகத்துல வச்சுக்கணும் என்னன்னு சொன்னேன்னா புவியரசு புவிக்கே அரசா இருக்கணும்னு சொன்னேன்னா கல்லுலையும் பார்த்து தீர்க்க தரிசனம் சொல்வாரு புவியரசு அப்படி புவி போது தீர்க்க தரிசிங்க நூல்ல கலில் கிப்ரன் அவர்களுடைய கவிதையானதை மொழிபெயர்த்து தந்திருக்காங்க அப்படிங்கிறது மறக்காது மதிப்பீடு பரிசு பெறும்போது நம் மனநிலை மகிழ்ச்சியாக இருக்கும் வாழ்வில் உயர கடினமாக உழைக்க வேண்டும் தீர்க்க தரிசிங்க நூல்ல இடம்பெற்ற கவிதை வரிகளை நம்ம கேட்டோம் கேட்டதோடு மட்டுமில்லாம தேர்வுகளின் கேள்வி கேட்டு சரியான பதில் எழுதி வெற்றி பெறுவோம் வாழ்த்துக்கள்